மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்து வருகிறது. குறிப்பாக அடுத்த 12 மணி நேரத்தில் இது புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது அதனுடைய வேகம் என்பது மிகவும் குறைந்து இருக்கிறது. கடந்த முன்பாக அறிவிப்பு வந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த சூழலில் தற்பொழுது 3 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலிருந்து திரிகோணமலையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரி தென்கிழக்கே 420 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது நிலவி வருகிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கை கடற்கரை ஒட்டிய அடுத்த 12 மணி நேரத்தில் சுறாவளி புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியா வடக்கு வடமேற்கு திசையை நகர்ந்து நவம்பர் 30 காலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை அடையும் அப்படிங்கிற தகவலை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது வந்து புயலாக அடுத்த 12 மணி நேரத்துல இலங்கை அருகே புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருந்தாலும் தமிழகத்தை நோக்கி இது வரும்பொழுது நவம்பர் 30 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் தமிழகத்தை நோக்கி வரும் அப்படிங்கிற தகவலை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா இந்த புயல் செல்லக்கூடிய அந்த பாதையை தொடர்ச்சியாக நாங்க வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வருவதாகவும், இலங்கை அருகே இது வந்து புயலாக வரும் பொழுது கூட தமிழகத்தை நோக்கி இந்த புயல் வரும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் தான் தற்பொழுது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் என்பது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வெங்கட்ரமணன், அதே போல கடலிலேயே இந்த புயல் வலுவிழக்க கூடுமா, அது குறித்த முழு விவரங்கள்? தற்பொழுதே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலையே புயலாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த ஒரு இதுவே தாமதமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த கால தாமதத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு என்ன காரணமாக பார்க்கப்படுகிறதுனா, இது வந்து புயலாக வலுப்பெற்று வங்கக்கடல்ல எந்த திசையை நோக்கி கரையை கடக்கும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தான் தெரிவித்தாங்க. தானே தொடக்கத்திலிருந்தே இந்த புயல் என்பது உருவாகும் என சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த புயல் வங்கக்கடல்ல எந்த திசையை நோக்கி கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையத்தால அவங்களால அது இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. தொடர்ச்சியா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நேற்றே அது உருவானாலும் கூட இன்று மாலையே இது புயலாக வலுப்பெற்று இருக்க வேண்டும். தற்பொழுது இது தாமதமாக அடுத்த 12 மணி நேரத்திற்கு தாமதமாக இந்த புயல் என்பது உருவாகிறது. இலங்கை திரிகோணத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது நிலவி வருகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு அருகே புயலாக வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி வரும் பொழுது புயல் வந்து வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தற்பொழுது வரக்கூடும் அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து இலங்கை திரிகோணத்திலிருந்து ஒரு இலங்கைக்கு மிக அருகில இருக்கு. இலங்கை தான் முதல் அந்த இலங்கை திரிகோணத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நிலவி வருகிறது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் நாகப்பட்டினம், புதுச்சேரி, சென்னை ஆகிய அந்த இடங்கள்லாம் அதற்கு அடுத்தடுத்த இடங்கள்ல தான் வருது. சென்னையிலிருந்து தற்பொழுது 500 கிலோமீட்டர் தொலைவில் தான் அது இருந்தாலும் கூட முதல் பாதிப்பு இலங்கை திரிகோணத்துல மிக நெருங்கிய அளவில் இருக்கு. தமிழகத்தை நோக்கி இந்த புயல் வரும் பொழுது தொடர்ந்து புயலாக இல்லாமல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரையை நெருங்கும் அப்படின்னு தற்பொழுதைய நகர்வுகளை வைத்து வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. சுபம். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.